வணக்கம். எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட். டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான தேசம் பற்றிய முக்கிய கேள்விகள். பகுதி 2. காந்த் சார்தி சந்தேஷ் வாகினி வாகனங்கள் உத்தரப்பிரதேசம் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் குடும்ப கட்டுப்பாடு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். செலா சுரங்க திட்டம் அருணாச்சல பிரதேசம். ஸ்வயாத் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்காக ஸ்டார்ட் அப்களை மேம்படுத்துதல். இமாச்சல பிரதேசம் சமஸ்கிருதம் இரண்டாவது அலுவல் மொழி, ஹிந்தி முதன்மை அலுவல் மொழி. இந்தியாவின் முதலாவது அக்ரோமெட் முன்னறிவிப்பு மையம் கர்நாடகா. இந்தியாவின் முதலாவது குழு குவிமாட முப்பரிமாண டிஜிட்டல் திரையரங்கம் மேற்கு வங்கம். தேசிய கணிமை கொள்கை 2019. மென்பொருள் சேவைகளுக்காக காண தேசிய கொள்கை 2019. ஷாம் ஷரண் நெகி 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கான நல்லெண்ண தூதுவர். கௌரி சாவந்த் இந்தியாவின் முதலாவது மாற்று பாலினத்தை சேர்ந்த தேர்தல் நல்லெண்ண தூதுவர். 34வது ஜிஎஸ்டி குழு மாநாடு 2019 மார்ச் 19 அன்று நடைபெற்றது. இந்தியா கட்டுமான தொழில்நுட்பத்துக்கான ஆண்டு ஏப்ரல் 2019 முதல் மார்ச் 2020. தேசிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணையம் தலைவர் பகவன் லால் சாக்னி. ஒரு தேசம் ஒரு அட்டை குஜராத்தின் அகமதாபாத்தில் தொடங்கப்பட்டது 2019 மார்ச் 4. பண்டித தீன்தயாள் உபாத்யா தொல்லியல் நிறுவனம் கிரேட்டர் நொய்டா உத்தரப்பிரதேசம். மனோகர் பாரிக்கர் கோவாவின் முன்னாள் முதலமைச்சர் இயற்கை எய்தினார் 2019 மார்ச் 17. தெலுங்கானாவின் நிசாமாபாத் மாவட்டம் மக்களவைத் தேர்தலில் வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்தி வாக்களித்த மாவட்டம். மேகாலயா பிரெய்லி முறையுடன் கூடிய வாக்குச்சீட்டுகள் அனைத்தும் வாக்குச்சாவடிகளிலும் பயன்படுத்தப்பட்டன. உலகின் மிக உயரமான இடத்தில் அமைந்த வாக்குச்சாவடி இமாச்சல பிரதேசம். பிங்க் வாக்குச்சாவடி பீகார். என்ஜோரி முன்னெடுப்பு அஸ்ஸாம் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்காக. இந்தியாவின் ஆழமான குகை மேகாலயா. ராஜஸ்தான் குஜார்கள் பஞ்சராக்கள் கடியாலோகர்கள் ரைக்கரார்கள் மற்றும் கடாரியாக்கள் ஆகியோருக்கு 5% இடஒதுக்கீடு. கார்பன் சுழி இந்தியாவின் முதலாவது நேர்மறை கழிவு கரி உமிழ்வு கொன்வாலிடம் பாயோங் மணிப்பூர். மைத்ரி பாலம் சிந்து நதியின் மேல் கட்டப்பட்ட நீளமான பாலம். தொங்கு பாலம் லே இந்திய இராணுவத்தால் கட்டப்பட்டது. மலேரியா ஒழிப்பு ஆராய்ச்சி கூட்டமைப்பு மீரா. இந்தியாவிலிருந்து 2030 ஆண்டுகள் மலேரியாவை முற்றிலும் ஒழித்தல். முதலாவது லோக்பால் ஊழல் ஒழிப்பு குறைதீர் அலுவலகம் சாணக்கியபுரி டெல்லி. குவஹாத்தி ரயில் நிலையம் ஐஎஸ்ஓ 4001:2015 தரச்சான்று. தேசிய பசுமை தீர்ப்பாயம். 16வது மக்களவை கலைப்பு 2019 மே 24 பிரதமர் மோடி பதவி விலகல். 17வது மக்களவை 2019 மே 2வது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்பு. பாஜக வரலாற்றிலேயே அதிக அளவிலாக 40 பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்களவைக்கு அனுப்பியுள்ளது. 17வது மக்களவை 78 பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கியது. லைஃப் சைஸ்டு ஸ்டூக்கோ ஸ்கல்ப்சர் ஃப்ரம் அ புத்திஸ்ட் சைட் தெலுங்கானா. இந்தியாவின் முதலாவது பிளாக்ஸெயின் மாவட்டம் ஹைதராபாத். கேரளாவின் மாநில இருவாழ்வி பர்பிள் ஃப்ராக். புகையிலை பயன்படுத்துவதற்கான வயது 18லிருந்து 21 அதிகரிப்பு கர்நாடகம். அரோமா திட்டம் மேகாலயா மருத்துவம் மற்றும் நறுமணம் உள்ள தாவரங்களை பயிரிடுவதை ஊக்குவித்தல். சுகாதாரமற்ற ஆன்லைன் மூலம் பெறப்படும் உணவுகளுக்கு தடை பஞ்சாப். இ சிகரெட்டுகளின் விற்பனை மற்றும் விளம்பரங்களுக்கு தடை ராஜஸ்தான். பெண்களுக்கு மெட்ரோ ரயில் மற்றும் பேருந்து பயணம் இலவசம் புதுதில்லி. விலங்குகள் சட்டப்பூர்வமான நபர்கள் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம். காளீஸ்வரம் நீர்ப்பாசன திட்டம் தெலுங்கானா. கழிவுகளிலிருந்து ஆற்றலை பெறும் இந்தியாவின் முதலாவது திட்டம் டெல்லி மெட்ரோ. பெண்களின் பாதுகாப்புக்கான பிங்க் சாரதி வாகனங்கள் கர்நாடகம். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு உருவாக்கம் மகாராஷ்டிரா. பிறகு அடுப்புகள் இல்லாத இந்தியாவின் முதலாவது கிராமம் பஞ்சாப் பிடுல் மாவட்டம் மத்திய பிரதேசம்.
இந்தியாவின் முதலாவது டைனோசோர் மற்றும் படிம பூங்கா குஜராத், கர்நாடகாவின் முதலாவது சூரிய ஒளியின் உதவியால் இயங்கும் கிராம பஞ்சாயத்து அமசே பைலு கிராமம். 2030 இந்தியா தனது சொந்த விண்வெளி ஆய்வு மையத்தை கொண்டிருக்கும் என இஸ்ரோ தலைவர் கே சிவன் அறிவித்தார். ஃபெனி பாலம் இந்தியா மற்றும் வங்கதேசுக்கு இடையிலான வணிகத்துக்கு. இந்தியாவின் முதல் சூரிய ஆற்றல் படகு ஆலப்புழா கேரளா. வேத கல்வி மற்றும் கலாச்சார வாரியம் ராஜஸ்தான். இந்தியாவில் யானைகளுக்கான முதலாவது நீரியல் சிகிச்சை மையம் உத்தரப்பிரதேசம். நிதிநிலை தன்மை மற்றும் மேம்பாட்டு குழுவின் 20வது மாநாடு புதுதில்லி. எலிஃபண்டா கலை மற்றும் கலாச்சார விழா மும்பை மகாராஷ்டிரா. 2019 சர்வதேச யோகா தின நிகழ்வு ராஞ்சி. செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உதவியுடன் அமைந்த வெள்ளை அபாய அட்லஸ் ஒடிசா. பஞ்சாபின் மாநில நீர் விலங்கு சிந்து நதி டால்ஃபின். பிப்ரவரி 2020 ஆசியாவின் மிகப்பெரிய இராணுவ தளவாட கண்காட்சியை லக்னோ நடத்த உள்ளது. ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை நாடு முழுவதும் ஜூலை 1, 2020 அறிமுகப்படுத்த உள்ளது. முதலமைச்சர் உதவி எண் 1076. உத்தரப்பிரதேச அரசு கட்டணமில்லா முதலமைச்சர் உதவி எண் 1076 அறிமுகப்படுத்தியுள்ளது. இது மாநிலம் முழுவதும் உள்ள மக்கள் தங்கள் புகார்களை பதிவு செய்ய உதவும். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பை எய்ம் கரியர் இன்ஸ்டிடியூட். தேங்க்யூ.